எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் நல்லா இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும், எஸ்எஸ் ஜிடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதோட அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? உங்கள் எக்ஸாம் சென்டர் அதுலேருந்து பார்க்கலாம். அது கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷனோட ஹால் டிக்கெட் வந்திருக்கு. ஓகே, இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள், எப்படி டவுன்லோட் பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வந்துட்டேன் கூகுள் குரோமுக்கு வந்துட்டேன். ஓகே, கூகுள் குரோமில் போய்ட்டு நீங்கள் என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி. ஓகே, நீங்கள் எஸ்எஸ்சி போட்டிங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வருவீங்க. வந்தவுடனே நீங்கள் இங்கே கிளிக் பண்ணுவீங்க. ஓகே, கிளிக் பண்ணி உங்கள் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கேட்கும். ஓகே, மேபி இது தந்துடலாம். ஓகே, மேபி நீங்கள் தந்தாலும் ஓகே, அப்படி நீங்கள் லேப்டாப்பில் பண்ணிங்களாலும் ஓகே, ஃபோனில் பண்ணாலும் ஓகே. நீங்கள் என்ன எங்கே வேணால் நீங்கள் கடைக்கு போக தேவையே இல்லையே. ஓகே, நீங்கள் ஃபோன்லேயே பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் சைடில் பாருங்கள், லெஃப்ட் கார்னர் மேலே வந்து 3 லைன்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அட்மிட் கார்டு அண்ட் வரும். அட்மிட் கார்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து ரொம்பவே இருக்கும். அட்ரஸஸ் எழுதிருக்கும், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், எம்எஸ்ஓ பில்டிங், 8th ஃப்ளோர், ஆச்சாரிய ஜெகதீஷ் சந்திரா போஸோடு, இந்த மாதிரி எழுதிருக்கும். ஓகே, ஆனால் நீங்கள் இங்கே போகக்கூடாது. நம்மளது வந்து சவுத் ரிலீஜியன். ஓகே, நம்மளது வந்து சவுத் ரிலீஜியன், நம்மளது இங்கே இருக்குது பாருங்கள். தேர்ட் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் 2nd ஃப்ளோர் இவிகே சம்பத் பில்டிங், டிஜிபி கேம்பஸ், காலேஜோட் சென்னை தமிழ்நாடு. இதோட ஸ்ட்ரைட்டாக இருக்கும் சவுத்தரன் ரிலீஜியன் ஆகிட்டு. ஓகே, ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம உள்ளே போவோம். கிளிக் பண்ணவுடனே உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் நீ வேறு எங்கே போகாதீங்க. ஓகே, ஸோ கான்ஸ்டேபிள் ஜிடி ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அண்ணிருக்கா. வந்தவுடனே நோ யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஒன்றிருக்கும், நோ யுவர் ரோல் நம்பர் அண்ணிருக்கும். அப்படி உங்களது அட்மிட் கார்டு வரலையானா நோ யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், சம்டைம் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க உங்க நோட்டீஸு நோட்டிஃபிகேஷனு. ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சம்டைம்ஸ் வராது. ஸோ இங்கே இருக்க பாருங்கள், நோ யுவர் ரோல் நம்பர் டைம் அண்ட் டேட் ப்ளேஸ் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போவீங்க. உள்ளே போய் இந்த மாதிரி ஒரு செக்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த செக்ஷன் ஓப்பன் ஆகும் என்ன பண்ணிங்க பார்த்தீங்கன்னா, இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடணும். எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் போட்டிருப்பீங்க. ஆமாவா? அது போடணும். கீழே உங்கள் டேட் ஆஃப் பர்த். ஓகே, உங்கள் என்ன என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ, டேட் ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று டேட்டு உங்களுது. ஓகே, சாரி, டேட்டு மந்த்து ஏதோ ஒன்று மந்த்து. ஓகே, ஏதோ ஒன்று மந்த்து, ஏதோ ஒரு உங்களது இயர், ஏதோ ஒன்று இரு உங்களது என்ன இருக்கோ அது. சரியா? இது போட்டிங்கன்னா இங்கே இருக்கும், நோ த நம்பர் அண்ட் டேட் அண்ட் த பிளேஸ் எக்ஸாமினேஷன். கிளிக் பண்ணவுடனே இங்கே ஓப்பன் ஆகிடும். நான் இப்போ போடலை, பட் உங்களது ஓப்பன் ஆகிடும். சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு வீடியோ, ஷேர் பண்ணுங்கள், நல்லா இருந்திருக்கும். மோர் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டில் லாஸ்ட்.